நமது உடலில் இருக்கும் பல்வேறு எலும்புகள்ல விரல் எலும்புகள்ல என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும் அதற்கு நமது பாரம்பரிய மருத்துவ முறைப்படி என்ன சிகிச்சை வழங்கப்படுகிறது ஆங்கில மருத்துவ முறைப்படி என்ன சிகிச்சை வழங்கப்படுகிறது அதற்கும் இதற்கும் இருக்கும் வேறுபாடுகள் என்ன எது பயனுடையதாக இருக்கும் அப்படிங்கிற பல்வேறு விளக்கங்களை வடபழனி 100 அடி சாலையில் இருக்கும் புத்தூர் கட்டு நுட வைத்தியசாலையினுடைய பாரம்பரிய வைத்தியர் ஆர் எஸ் வேலுமணி அவர்கள் இன்றைய நிகழ்ச்சிகளை பல தகவல்களை உங்களுக்காக தர காத்துட்டு இருக்காரு தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க நிகழ்ச்சி பயனுள்ளதா இருக்கும் இந்த விரல் எலும்பு கையோட விரல் எலும்புகள் இதில் வந்து ஒரு எலும்பு முறிவு ஏற்பட்டுட்டுன்னா அதாவது போய்கிட்டு இருப்போம் ஏதாவது செவத்தில் நம்மளை அறியாமல் இடிச்சிருவோம் அல்லது யாராவது சண்டை போடும்போது எலும்பு முறிவு ஏற்பட்டுருது இந்த மாதிரி ஆக்சிடெண்ட்டில் கையை கொண்டு கீழே விடும்போதோ அல்லது ஏதாவது இடித்தோ அந்த மாதிரி பலவித காரணத்துக்காக இந்த எலும்பு முறிவு ஏற்படுது இதில் பார்த்தீங்கன்னா இப்போ எங்களோட வைத்தியசாலையில் எலும்பு முறிவு ஏற்பட்டு வாரீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் நாங்கள் வந்து இந்த பக்கத்தில் உள்ள ஜாயிண்ட்லாம் கரெக்டாக இருக்கா இந்த ஜாயிண்ட்டு கரெக்டாக இருக்கா ஏன்னா இந்த இடத்துல இப்படி ஏதாவது இடித்து எலும்பு முறிவு ஏற்படும் போது இந்த இடத்துல இரும்பு மாதிரி இருக்கக்கூடிய எலும்பு முறிவு ஏற்படும் உடையும் போது அப்போ பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜாயிண்ட்டு விலகும் அதனால் இந்த ஜாயிண்ட் விலகியிருக்கா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜாயிண்ட்டுகள்லாம் துல்லியமாக பொருத்தி இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு விலகியிருந்தால் பொருத்திட்டு அந்த முறிஞ்ச இரு முனைப்பகுதிகளையும் துல்லியம் ஒன்று சேர்த்து கட்டு கட்டி கீழே ஒரு மூங்கில் பத்தை அதாவது கீழே ஒரு மூங்கில் பத்தை மேலே ஒரு மூங்கில் பத்தை வச்சு கெட்டு போட்டு அந்த உறுப்பை நாங்கள் 100% குணப்படுத்திடுறோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்நாள் முழுவதும் வரல மடக்கி நல்ல வலுவான வேலைகள் செய்கிறது அளவுக்கு குணமாகி விடுகிறது இப்போ பார்த்தீங்கன்னா ஆங்கில மருத்துவத்தில் அதுக்கு எந்த மாதிரியான சிகிச்சை கொடுக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடூரமான முறையில் இதெல்லாம் அவங்க சிலபஸில் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கட்டாயம் நம்ம போய் உள்ளே போய் பார்த்தா தான் இது தெரியும் ஏன்னா பெரும்பாலும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா ஒரு உடல் உறுப்பை பாதிக்கப்படுற ஒரு பாடத்திட்டம் அங்கே இருக்குமா அப்படிங்கிறத நம்ம யோசித்து பார்க்கணும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா கம்பி ஒரு விரலில் முறிவு ஏற்பட்டுட்டுன்னா எலும்பு முறிவு ஏற்பட்டுட்டுன்னா கம்பி எடுத்து அந்த எலும்பு அதாவது இந்த இடத்துல நடு அதாவது மூணு ஜாயிண்ட் இருக்கு பாருங்க 1, 2, 3 இந்த நடுப்பக்கத்தில் எலும்பு முறிவு ஏற்பட்டுட்டுன்னா இந்த இடத்துல எலும்பு முறிவு ஏற்பட்டுட்டுன்னா இந்த கம்பியை சொருகிறாங்க நம்ம என்ன சொல்கிறோம் கீழேயும் மேலேயும் அசையாமல் ஒரு மூங்கில் பத்தைகளை ரெண்டு சின்ன மூங்கில் பத்தைகளை வச்சு கெட்டு போட்டு அசையாமல் கெட்டு போட்டு அதை குணப்படுத்திடணும் அவங்க என்ன செய்கிறாங்க ஒரு கம்பி எடுத்து இந்த மாதிரி ஒரு கம்பி எடுத்து இந்த முனப்பகுதியை உடைச்சிட்டு இந்த முனப்பகுதியில் எலும்பு இருக்குல்ல இதில் ஓட்டை போட்டு அதே மாதிரி இந்த ஜாயிண்டோட பின்பக்கத்தில் ஒரு துளை போட்டு அதே மாதிரி அடுத்த முனப்பகுதியில் ஒரு துளை போட்டு இந்த எலும்போட முனப்பகுதியில் ஒரு துளை போட்டு இங்கே வரைக்கும் கம்பியை சொருகிருதாங்க உள்ளுக்குள்ளே இவ்வளோ தூரத்துக்கு கம்பியை சொருவி இந்த கம்பியோட முனப்பகுதி கொஞ்சம் வெளியில் நீட்டிக்கிட்டு இருக்கும் இதை வச்சுக்கிட்டு நிறைய பேர் ரோட்டில் அலைஞ்சிக்கிட்டு இருப்பாங்க யார் மேலே இடிச்சிடாமல் பார்த்துக்கிட்டுறதுக்காக யார் மேலே இடிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக அதை கொஞ்சம் ரொம்ப பாதுகாப்பாக பார்த்துக்கிட்டு அலைவாங்க பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இந்த கம்பியை உள்ளே சொருகிறதுக்காக இந்த முனப்பகுதி உடைக்கப்படுகிறது அந்த எலும்போட பின்பக்க பகுதி முனப்பகுதி உடைக்கப்படுகிறது அடுத்த ஜாயிண்டு முனப்பகுதி உடைக்கப்படுகிறது திருப்பி இந்த எலும்போட பின்பக்கத்தில் உள்ள முனப்பகுதி உடைக்கப்படுகிறது உடைக்க போட்டு ஓட்டை போட்டு இதை பின்னால் உள்ளே சொருக வேண்டியது இருக்குது இந்த விரலில் ஒரு எலும்பு முறிவு ஏற்பட்டதற்காக இந்த கம்பியை உள்ளே வைக்கும்போது இந்த இடத்துல சீல் பிடிக்கி இந்த இடத்துல சீல் பிடிக்கிறதுக்காக அதை குணப்படுத்துவதற்காக நிறைய ஆன்டிபயோட்டிக் மருந்து மாத்திரைகள் கொடுக்கப்படுகிறது ஒரு விரல் போனால் கூட பரவாயில்லைங்க இந்த விரல் அதிகபட்சமாக நீங்கள் சிகிச்சையே பராட்டா என்ன செய்யும் லேசை விலகி சேரும் வேறு ஏதாவது உயிருக்கு ஆபத்து இருக்கா கிடையவே கிடையாது ஆனால் அந்த கம்பியை நீங்கள் உள்ளே வச்சு சீல் பிடிச்சி அந்த புண்ணை ஆற்றுவதற்காக நிறைய ஆன்டிபயோட்டிக் மருந்து மாத்திரைகள் கொடுக்கும்போது ராஜ உறுப்புகளான கிட்னி பாதிக்கப்படுகிறது நிறைய ஆன்டிபயோட்டிக் வலி மாத்திரைகள் நீங்கள் ஒரு கம்பியை கொண்டு வரலில் வச்சா நீங்கள் லேசாக ஒரு முள் உள்ளே குத்திட்டுனா எந்த அளவுக்கு வலி இருக்கு வரல அப்போ உள்ள ஒரு கம்பியை உள்ளே வச்சுட்டு வலி நிவாரணிகளும் ஆன்டிபயோட்டிக் மருந்து மாத்திரைகளும் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தால் கிட்னி போன்ற உள்ளுறுப்புகள் என்ன செய்யும் பாதிக்கப்பட்டுரும் அப்போ கிட்னி பாதிச்சுட்டுனா நீர் கழிவுகளை வெளியேற்றுறதுல தாமதம் ஏற்படுகிறது
அந்த கழிவை வெளியே ஏற்றுறதுல குறைபாடுகள் ஏற்படுகிறது. அப்போ கழிவை வெளியேற்றலைன்னா ஆட்டோமேட்டிக்காக ரத்தம் கெட்டு போயிடும். அப்போ ரத்தத்தை சுத்தப்படுத்துறதுக்கு டயாலிசிஸ் பண்ணி இருக்குது. இந்த மாதிரி ஒரு சின்ன பிரச்சனை, விரல் சின்ன பிரச்சனை, ஒரு விரல் எலும்பை குணப்படுத்துவதற்காக ராஜ உறுப்புகள் பாதிக்கப்படுற அளவுக்கு இங்கே சிகிச்சை போய்கிட்டு இருக்கு அறிவியல்ங்கிற பெயரில். ஆனால் நம்ம முன்னோர்கள் அழகா இதெல்லாம் வந்து எலும்புகள் தானாகவே சேர்ந்து கொள்ளும், தானாகவே சேர்ந்தால் வளைசல் ஏற்படும், அதை வந்து துல்லியமாக ஒன்று பொறுத்து வளையல் வளைசல் ஏற்படாமல் பாதிக்கப்படுறதுக்கு பாதுகாத்துக்கிறதுக்கு தான் நம்மளோட சிகிச்சை முறையை, ஒரு முடிக்கு கூட பாதுகாப்பு பாதிப்பு இல்லாமல் இந்த முறையை சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏதோ கெட்டு போட்டோம் குணமாச்சு அப்படின்லாம் சொல்லித்தரல, மிகவும் அறிவியல் பூர்வமாக அங்கே உடலில் உள்ள என்ன நடக்குது, அந்த இடத்துல முறிஞ்ச இடத்துல எப்படி எதனால் வீக்கம் ஏற்படுது, அந்த இடத்துல என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுது, எப்படி குணமாகுங்கிறதெல்லாம் அறிவியல் பூர்வமாக தெரிஞ்சு நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து இந்த மாதிரி கம்பி வைக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு எங்களோட வைத்தியசாலையில் எலும்பு முறிவு ஏற்பட்டால் எங்களோட வைத்தியசாலையில் வந்து கெட்டுக்கிட்டி சிகிச்சை பெறும்போது அதை 100% குணப்படுத்திடலாம். இந்த விரலில் வந்து என்ன பிரச்சனை ஏற்படும், கெட்டு போட்டு சிகிச்சை பெறும்போது என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படும், நம்ம வந்து இந்த விரலில் பக்கத்தில் மூட்டுகள் இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா பக்கத்தில் மூட்டு. இப்போ இந்த எலும்புகள்லாம் பார்த்திங்கன்னா இந்த முழங்கை மூட்டு மணிக்கெட்டு மூட்டு, இங்கே எலும்பு முறிவு ஏற்பட்டால் முழங்கை மூட்டில் கெட்டு வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஆனால் இங்கே வந்து ஒரு எலும்பில் வந்து விரலில் வந்து எலும்பு முறிவு ஏற்பட்டுட்டுன்னா அந்த விரலுக்கு ஃபுல்லாக கெட்டுப்பட வேண்டி இருக்கிறதுனால ஜாயிண்டுகள் கெட்டு முடிஞ்ச உடனே ஃப்ளெக்சிபிள் வராது, அதை எக்ஸசைஸ் பண்ணி கொண்டு வரணும். சும்மா இருக்கும்போது விரலை மடக்கி எக்ஸசைஸ் பண்ணி கொண்டு வந்துடலாம். நீங்கள் கம்பியை வச்சு சீல் பிடிச்சி கிட்னி போன்ற உள்ளுறுப்புகள் பாதிக்கப்படுற அளவுக்கு நீங்கள் சிகிச்சை மேற்கொள்கிறத விட கெட்டு போட்டு அதுக்கப்புறம் விரலை கொஞ்சம் கொஞ்சமாக மடக்கி எக்ஸசைஸ் பண்ணி அதை குணப்படுத்திக்கிடலாம். மிகவும் அறிவியல் பூர்வமான எங்களோட பாரம்பரிய சிகிச்சை பெற்று குணமாகும்போது தான் எந்த உள்ளுறுப்புகளும் பாதிக்கப்படாமல் வாழ்நாள் முழுவதும் ஆரோக்கியமாக வாழ முடியும் அப்படிங்கிறத இந்த நிகழ்ச்சி மூலமாக சொல்லாமல் கடமைப்பட்டிருக்கேன். இன்றைய நிகழ்ச்சியில் பல்வேறு தகவல்கள் உங்களுக்காக வழங்கப்பட்டிருக்கும். மனிதன் அப்படின்னு சொன்னாலே உருவத்தை வச்சு தான் நம்ம எல்லாத்தையுமே எடை போடுறோம். அந்த உருவம் அழகாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் உள்ளிருக்கும் எலும்புகள் பலப்பட்டு இருக்கணும், சரியானதாக இருக்கணும். அப்படி அதில் ஏதாவது பாதிப்புகள் ஏற்படுது அப்படின்னா அதற்கான சரியான சிகிச்சை முறையை தேடி பயன்பெறணும் அப்படிங்கிறதான் எங்களோட நிகழ்ச்சியின் நோக்கம். நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும்னு நினைக்கிறோம். மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.